Hello viewers, 12th mathematics la example 7.44 application of differential calculus. Alla example 7.44 paakporam. Evaluate limit x tends to infinity 1 plus 2x power 1 by 2 log x. So for limit x tends to infinity 1 plus 2x power 1 by 2 log x. Modala limit apply pannunga. 1 plus இங்க x இருக்கிறதுல லிமிட் இன்ஃபினிட்டியா போட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி தான். ஸோ அப்போ இன்ஃபினிட்டி பவர் 1/2 லாக் இன்ஃபினிட்டி வை இன்ஃபினிட்டி, அப்போ 1/இன்ஃபினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ நமக்கு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வருது. இன்ஃபினிட்டி பவர் 0 வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். அப்போ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்து அடுத்து என்ன பண்ணணும், நம்ம எலாபிட்டர் ரூல் அப்ளை பண்ணி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி போகணும். ஸோ எலாபிட்டர் ரூல் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூ பை வி மெத்தடில் இருக்கணும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கணும். ஸோ இங்கே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதலுங்க டேக்கிங் லாக். ஸோ லாக் எடுக்கணும், ரெண்டு பக்கமும் லாக் எடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து லெட் எஃப் ஒய்னு எடுத்துக்கலாம். கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து லெட் ஒய் ஈக்குவல் டு 1 plus 2x பவர் 1/2 லாக் எக்ஸ். இப்போ லாக் எடுங்க, டேக்கிங் லாக் லாக் ஒய் ஈக்குவல் டு. ஸோ நம்ம லாக் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, லாக் ஆஃப் 1 plus 2x பவர் 1/2 லாக் எக்ஸ். இந்த 1/2 லாக் எக்ஸ் வந்து முன்னாடி வந்துடும். அப்போ லாக் ஒய் ஈக்குவல் டு 1/2 லாக் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் 1 plus 2x. இப்போ லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லாக் ஒய் ஈக்குவல் டு, இங்கே லிமிட் வந்து எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லாக் ஆஃப் 1 plus 2x by 2 log x இல்லைங்களா. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல லிமிட் வந்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் வரும், இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் தான் வரும். ஏன்னா லாக் இன்ஃபினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0 எக்ஸ் இருக்கிறதுல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் இன்ஃபினிட்டி லாக் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, இங்கே அதே சேம் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வரும். இப்போ என்ன பண்ணோம், அப்ளையிங் எல்லா லோபிதால் ரூல், அப்ளையிங் லோபிதால் ரூல் அப்ளை பண்ணால், லோபிதால் ரூல் என்ன அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியே டிஃபரன்ஷியேட் பண்ணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஸோ லாக் 1 plus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியல் 1/x, அப்போ 1/1 plus 2x இன்ட்டு 1 plus 2x டிஃபரன்ஷியல் பண்ணிங்கன்னா 1 பண்ணால் 0, 2x டிஃபரன்ஷியல் பண்ணால் 2/2 இன்ட்டு இந்த லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணால் 1/x. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸை ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா உங்களுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஸோ எக்ஸ் பை 1 plus 2x. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போது லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் தான் வருது. ஸோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்து நம்ம அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைங் எல்லா பீட்டர் ரூல், அகைன் அப்ளையிங் லோபிதால் ரூல் அப்ளை பண்ணுறோம், அகைன் அப்ளையிங் லோபிதால் ரூல். ஸோ அகைன் அப்ளையிங் லோபிதால் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, நியூமரேட்டர் டிஃபரன்ஷியல் பண்ணால் 1/2, டினாமினேட் டிஃபரன்ஷியல் பண்ணால் 1 பண்ணால் 0, 2x பண்ணால் 2. அப்போ ஆன்சர் வந்து 1/2 வந்துச்சு. இப்போ லிமிட் இங்கே அப்ளை பண்ணுற வேலையில் 1/2 ஆன்சர் வந்துச்சு. ஆனால் லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லாக் ஒய் ஈக்குவல் டு 1/2. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா காம்போசிஷன் ரூலை வச்சு நான் இந்த லாக் வெளியெடுத்துடலாம். ஸோ லாக் வெளியெடுத்தனா லாக் வெளியெடுத்தால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒய், ஸோ ஈக்குவல் டு 1/2. இந்த லாக் அந்த பக்கம் இ பவர் ஆகும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒய்ன்றது கொஸ்டின் இல்லைங்களா, ஒய்ன்றது 1 plus 2x பவர் 1/2 லாக் எக்ஸ், இதுதான் கொஸ்டின், ஈக்குவல் டு இ பவர் 1/2, இதுதான் ஆன்சர். ஸோ இ பவர் 1/2 வந்து நம்ம ரூட் ஆஃப் இ அப்படின்னு கூட எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எவால்வேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 எக்ஸ் பவர் 1/1 - x. இப்போ என்ன பண்ணலாம்னா முதல்ல லிமிட் அப்ளை பண்ணுங்கள்.
x power 1 by 1 minus x. So limit apply panna 1 power varum x ku 1 power 1 by 1 minus inga 1 substitute panna 0 1 by 0 infinity appo 1 power infinity form. So 1 power infinity abindrathu vandu pathina namakku indeterminate form. So adutha enna panna nama L'Hopital rule apply pandrathukku numerator denominator format la irukum. So appo log eduthukalam. Let y equal to kuduthirukku question vandu x power 1 by 1 minus x idha log eduthina log y equal to இந்த 1 பை 1 மைனஸ் எக்ஸ் வந்து நம்ம முன்னாடி வந்துடும் 1 மைனஸ் 1 பை 1 மைனஸ் எக்ஸ் லாக் எக்ஸ். இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 லாக் ஒய் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 லாக் எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ். இப்போ இதை என்ன பண்ணலாம் நம்ம L'Hopital rule அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா சரி முதல்ல லிமிட் அப்ளை பண்ணுங்கள் லாக் ஒன் வேல்யூ ஜீரோ பை இங்கே ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ அப்போ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வருது. அப்போ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வரதுனால இப்போ தான் L'Hopital rule அப்ளை பண்ண அப்ளை L'Hopital rule ஸோ L'Hopital rule வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ L'Hopital rule என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். லாக் எக்ஸ் டிஃப்ரென்ஷியல் ஒன் பை எக்ஸ் பை ஒன் எஸ் டிஃப்ரென்ஷியல் பண்ண ஜீரோ மைனஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியல் மைனஸ் ஒன். அப்போ என்ன வருது நமக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஒன் ஒன் பை மைனஸ் எக்ஸ் வருதுங்க. அப்போ நம்ம ஒன்னை சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ வந்து மைனஸ் ஒன் வரும். ஸோ இப்போ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஒன் லாக் ஒய். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாக் வந்து காம்போசிட்டில் வச்சு லாக் வெளியே எடுத்துடலாம். அப்போ லாக் வெளியே வந்துடும். ஸோ அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஒன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ லாக் வந்து போனால் இ பவர் ஆகும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஒன் ஒய்ன்றது வந்து எக்ஸ் பவர் ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஒன். இ பவர் மைனஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை இன்னு எழுதிக்கலாம்.